வணக்கம் வணக்கம். கொஞ்சம் இடைவெளியாயிருச்சு. எனது ஜோதிட வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, ஒரு டைட்டில் போட்டிருக்கேன் பாருங்க, நவக்கிரக கோயில்களா சிவன் கோயில்களான்னு. என்னன்னா நவக்கிரக கோயில்களா அது சிவன் கோயில்களான்னு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன இதில் நம்ம பேசணும் இல்லையா, இந்த புலிப்பாணி ஜோதிடமா இல்லையான்னு. அவருக்கெல்லாம் எதுக்குங்க ஜோதிடம், அவர் பெரிய சித்தருங்க, அவருக்கே இந்த வேலையெல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னதை ஒரு ஒரு குரூப்பில் எங்கேயோ வாட்ஸ்அப் குரூப்பில் என்னத்தையோ பேசியிருப்பானுங்க போல இருக்கு. யாருன்னு தெரியாதுங்க, ஆனால் ரெண்டு 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 பிட்டு லிங்க்கு வந்திருக்கு. அதில் ஒரு லிங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நவக்கிரக கோயில்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. இவர் என்னடானா, 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் ஜோதிடமே தமிழில் உருவாகுதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்களா பேசியிருக்காங்க. நான் தான் என்கிட்ட வாங்க நான் பேசுகிறேங்கிறே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நம்பர் 11/16 ஃபோர்த்து கிராஸ் ஈஸ்ட் கார்னர், ஓம் கணேஷ் நகர், வடவள்ளி, கோயம்புத்தூர்னு நான் சொல்கிறேன். என் ஃபோன் நம்பர் தான் இருக்கேன், 9443193084. வரலாம்ல. அறிவாளிகளை நாங்கள் வரவேற்கிறோம், அறிவாளிகளை தூண்டுகிறோம். எனக்கு நான் ஒருத்தனாக கத்திட்டு இருக்கிறேக்கு, நான் 4 பேர் வந்து அவங்கள அறிவாக்கி விட்டு அவங்க பாட்டுக்கு நாங்களும் சேர்ந்து சத்தம் போடுவாங்க, நல்லா இருக்கும், வேகமாக ஜோதிடம் மறுமலர்ச்சி வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன அதாவது மக்கள் முன்னாடி அவங்க என்னமோ விவரம் தெரிஞ்ச மாதிரி, நம்மளாம் எதுவுமே தெரியாத மாதிரி. அதில் கடைசியாக ஒரு பேசியிருப்பார், எனக்கெல்லாம் யாருக்கு இவங்க யார் இவங்களுக்கு தைரியம் கொடுத்தது, எங்கள் பட்டம், எங்கள் படிப்பு, எங்கள் ஆய்வு, எங்கள் சிந்தனை எங்களுக்கு தைரியம் கொடுத்தது. அதுக்கு நிறைய ரெக்கார்டபுளாக எவிடன்ஸ் தர்றோம். முதல்ல அவர் பேசினது என்னான்னு கேளுங்களேன். ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக கோவில் வைத்து வழிபட்ட மரபு நம்முடைய மரபு. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் எத்தனை வருடம் பழமையானது? சூரியனார் கோவில் எத்தனை வருடம் பழமையானது? சந்திரனுக்கு கோவில் இருக்கு, புதனுக்கு கோவில் இருக்கு, குருவுக்கு கோவில் இருக்கு, எல்லா கிரகத்துக்கும் கோவில் இருக்கு. திருநாகேஸ்வரம் ராகுக்கான கோவில். அப்படி 9 கிரகத்திற்கும் புண்ணிய ஸ்தலங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள், புராண ஸ்தலங்கள், பல 1000 வருடம் பழமையான ஸ்தலங்கள் இருக்கு. என்ன லாஜிக்ல 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் ஜோதிட தமிழுக்கே வந்துச்சு, அதுவும் அடுத்தவங்க ஃபார்முலாவை தான் காப்பி அடிச்சு எழுதுறாங்கன்றதை இவ்வளவு தைரியமாக இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவை யூடியூப்ல போட முடிஞ்சது? யார் கொடுக்குற தைரியம் அது? இது வந்து இவர் வந்து என்கிட்ட நேரடியா பேசியிருந்தாருன்னா அது பிரச்சனையா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்காரு, ஒருத்தவங்க இதுக்கு விளக்கம் கொடுங்க. கலிகாலம் சொல்லுவாங்க, இதுதான் போட்டிருக்குது. ஆ, கலிகாலம், வெங்காயக்காரன் கலிகாலம், திருடங்க பூராமே ஜோசியராக மாறி இருக்காங்க, அதுதான் கலிகாலம். இந்த மாதிரி பொய்யெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாங்கள் கோயிலில் கிரகங்களை வைத்து வழிபட்டோம், அதைத்தான் இப்போ காட்ட போகிறேன். இதுதான் 9 கோயில்களுடைய தலைப்பு. நவக்கிரக சூரியனார் கோயில், சூரியனை காடாக வைத்து வழிபட்ட ஒரு கோயில். அதை இவங்க சூரியனுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த நவக்கிரகக்காரங்க ஜோசியர்ல. திங்களூர் கைலாசநாதர் கோயில், 3 வைத்தீஸ்வரன் கோயில், ஈஸ்வரன் கோயில், திருவெண்காடு சுபேதாரண்யேஸ்வரர் கோயில், 5 ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், 6 கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில், 7 திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில், 8 திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில், 9 கீழ பெரும்பள்ளம் நாகநாதர் கோயில். இத நான் எழுதி போட்டிருக்கேன், இங்க பாருங்க விக்கிபீடியால அழகாக இங்க போட்டிருக்காங்க. பக்கத்துல சூரியன், அவங்களா இந்த திங்களூர் அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு சந்திரனுக்கு உண்டான வழிபாடுன்னு நவக்கிரக கோயில்களை பின்னாடி எழுதியிருக்காங்க. முதல்ல எழுதுனது பூரா ஈஸ்வரன் பேரு. சைவ கோயில், இது அத்தனையுமே சைவ கோயில். இங்கே முழு முதல் கடவுள் வந்து ஈஸ்வரன் தாங்க, அங்கே லிங்கம்தான் இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் சுக்கரனை தனியாக உட்கார வச்சுருக்காங்க, சனியனை தனியாக, சனியனை வந்து
திருநள்ளாறுல தனியா வச்சிருப்பாங்க முருகன் சிலையை மாத்தி சனியனை அதை உருவாக்கி அங்கிட்டு ஒரு பக்கம் தனியா நிற்பான். உள்ளதான் பெரிய ஆள் இருப்பாரு, தர்பாணேஸ்வரர்னு சொல்லி அற்புதமான சிவலிங்க சிலை இருக்கும், அழகா வணக்கம் போடுறாங்க. ஆனா இவங்க முன்னாடியே நிப்பாடிக்குவாங்க. இந்த ஊர் கோயில்களில் எங்கேயாவது நீங்கள் வந்து சன்னதியில் மூல சன்னதியில் கோள்களை பார்த்துருக்கீங்களா? அது நடக்குமா? அந்த இதை ஏற்றுக்கிறமா? சைவ ஆகமோ? கோள்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட சமயம் சைவ சமயம் அல்ல, இப்போ ஏற்றுக்கிருச்சு. கடந்த 100-125 ஆண்டுகளாக தான் எல்லா கோயில்களுக்குள்ளேயும் நவகிரக சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, முன்னாடியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த பன்னீர் திருமுறையில் நவகிரகத்தை வழிபட சொல்லி எங்கேயுமே ஒரு பாட்டு இல்லைங்க. கோளர் பதிகத்தில் கூட அந்த பாடலில் பாம்பு என்ன செய்யும் தான் போயிடுவாங்க, அந்த கோள்கள் என்ன செய்யும், நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பாடலில், ஒரு பாடலில். மற்றபடி இங்கே பூராமே எல்லா கோயில்களுக்கும் உண்டானதில் இந்த கோயில் 9 கோயிலுக்கும் பன்னீர் திருமுறையில் ஈஸ்வரனை பற்றின பாடல்கள் உள்ள அமைப்புங்க இது. இங்கே நவகிரக வழிபாட்டுக்கே வேலை இல்லைங்க, இவை நவகிரக கோயில்களே இல்லைங்க, இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. போதுமா? சரி, ரைட்டுங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் இது வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம்ங்க, 2020ங்க சார்வாரி வருஷ பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் கூட என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நம்ம காமிக்கணும்ல. எனக்கு இதில் உடன்பாடெல்லாம் கிடையாதுங்க, அது வேற கதை. கடவுளை வழிபட்டா காய்ச்சல் போயிடும்னா எதுக்கு ஆஸ்பத்திரி? காய்ச்சலுக்காக கடவுளே வழிபட்டு போகலாம், அது மெய்ஞான சிந்தனைங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏமாத்திக்கிட்டு பரிகாரம் போட்டுக்கிட்டு திருறாங்க. இந்த பாருங்க, கிரக சேத்திரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் சூரியனுக்கு ஆடுதுறையை சொல்லிடலாம், ஆனால் சந்திரனுக்கு திருப்பதின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க திங்களூர் கைலாசநாதர் கோயில்னு இவங்க மாற்றிருக்காங்க. இப்போ இது ஆதியிலருந்தே இவங்க திருப்பதின்னு தான் போடுறாங்க, இந்த பஞ்சாங்கம் எழுதுனதுலேருந்து. அப்புறம் அங்ககாரன் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், புதனுக்கு மதுரை சொக்கர்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க புதனுக்கு திருவெண்காடு சுவேதாரணேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. ரைட்டு. குருவுக்கு செந்தில் ஆலங்குடி, அது ரைட்டு, ஆலங்குடி. அடுத்தாப்புல சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே சுக்கரனுக்கு கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கு திருநள்ளாறு, அதான் நீங்கள் தெரியுமே. ஏன்னா ராகு கேதுக்கு ரெண்டுக்குமே காலஸ்து தான். இங்கே ராகுக்கு திருநாகேஸ்வரமோ கேதுக்கு கீழே பெரும்பள்ளமா, இதெல்லாம் இப்போ உருவாக்கி விட்டதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச இந்த கோயில்களெலாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேங்க, கோயில்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மரபு வழியாக கோள்களை வழிபட்டு வந்தோம், சத்தியமாக கோள்களையெல்லாம் வழிபடலை, கடவுளை தான் வழிபட்டு வந்தாங்க. சைவ கடவுள் சைவ மதத்தினர்கள் சைவலிங்கத்தை அழகாக வழிபட்டு வந்தாங்க, வைணவ கூட்டங்கள் அழகாக பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாங்க. இது வேற, அது வேற, அது பொம்பளைச்சாமி, இது ஆம்பளைச்சாமி. ஆகமம் வேற, தத்துவம் வேற, வழிபாடு வேற, சாத்திரம வேற, இது எல்லாம் படித்தாலும் வாங்க நான் சொல்கிறேன், நான் தான் புட்டு புட்டு விளக்கமாக வைக்கிறேனே. பேராசிரியருங்க எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக, ரெக்கார்டு பூர்வமாகவே ஆதாரம் வைப்பேன், அதிலிருந்து நான் ஒன்றும் மாறி போகிற ஆள் கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் என்ன சுக்கரனாக இருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் அழகாக படுத்திருக்காரு. ஏன்னா அங்கே போனால் சொக்கர், மதுரை சொக்கர் யார்? சைவ கோயில். இது வைணவ கோயிலுங்க, அதெல்லாம் மாற்றி இப்போ பூரா சைவ கோயிலாக்கி இது பூரா கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. வணக்கம் போடுறதுனால தப்பு இல்லை, ஆனால் வணக்கம் போட்டால் தான் சரியாகும் சொல்கிறதாங்க தப்பு. அங்கே தான் பஞ்சாயத்து வந்தது. பிராடி ஜோசியருங்க என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னத்தையாவது அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து இதை வழிபட்டாங்கண்ணா. போன 100 வரைக்கும் நவகிரக வழிபாடே கிடையாது. எங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை எல்லா வைணவ கோயிலாக இருக்கட்டும் அண்டு சைவ கோயிலாக இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் சைவ கோயிலில் ஒரு வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலையில் நவகிரகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு எங்கே போ வழி வழியால் வருதுன்னா போய்க்கிறட்டும், ஆனால் செஞ்சால் தான் சரியாகும் சொல்கிறத குற்றம். அப்போ ஜோதிடம்ல போய்
எனக்கு கஷ்டம் வரும், அதுக்காக நான் போய் சனியனை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டா சரியாயிரும்னா அப்போ ஜோதிடம் போய் சொல்கிறது என்ன ஆகுது? பொய்யா, கஷ்டம் வரும்ன்றத மாற்றி அவன் அமைச்சிக்கிடுவானா? அமையலையே, நடக்கலையே. எல்லாமே நட எல்லாமே ஜோதிடப்படி தானே நடக்குது. கடவுளை வேண்டுவதுங்கிறது வந்து மனிதனுடைய ஒரு பலகீனமான மனதுக்கு பலத்தை தரக்கூடிய மனம், அது இறைவணக்கம். அது எந்த இறைவனாக இருந்தால் என்ன, இறையை கண்டுபிடிச்சதே மானுடம் தானே, மானுடம் தானே இறையை கண்டுபிடிக்குது, இறையா நம்மளை கண்டுபிடிக்குது. அந்த தத்துவமும் சமயங்களும் ரிலீஜனும் அண்டு ஃபிலாசபியும் புக்காக வச்சு சொல்லி கொடுத்தாள் நான் பிஏ அஸ்ட்ராலஜியில், அது ஒரு லெசனே கொடுத்துருக்குறேன். எனவே நீங்கள் சும்மா சும்மா எல்லாம் சுற்றி சுற்றி வந்து அந்த தப்பு இந்த தப்பு சொல்கிறவெல்லாம் அழகாக சொல்லுவேன். ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த மொத்த கோயிலும் கட்டி ஆயிரக்கணக்கான வருஷம் கிடையாதுங்க. எல்லா சைவ கோயில்களுக்கும் ஆதீன கட்டுப்பாடில் இருக்கு. ஒரு ஆதீனம் எப்போ உருவாச்சுன்னு அங்கே ரெக்கார்டு இருக்கும், போய் கேளுங்க. அந்த இந்த ஆதீனம் எப்போ உருவாகுது, முத ஆதீனம் யாருன்ற ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவோம், எல்லா சைவ கோயில்களுமே ஆதீனங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சில கோயில்கள் கட்டுப்படலைன்னா அது புதிதாக எழுப்பப்பட்ட கட்டு கோயிலாக இருக்கும். பரம்பரை அறங்காவலர்கள் அவங்க இவங்க நிறைய பேர் வருவாங்க, போய் பாருங்கள் ப்ளீஸ். யார் யாருக்கு கொடுத்தா, அவருக்கு முன்னாடி யார், அவருக்கு முன்னாடி யார், கட்டப்பட்ட கோயில் என்ன, எல்லாம் 500 வருஷங்களுக்குள்ளதாக வரும். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அழகாக கற்றுளியாக அழகாக நிற்கக்கூடிய கோயில் வந்து அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில், அதுவே அழகாக கற்றுளியில் நிற்கப்படுது, அவ்வளோதான். மற்றபடி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியெல்லாம் பரிகாரஸ்தலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்தெல்லாம் இது பூரா சைவ கோயில், பூரா ஈஸ்வரன் தான் மூலஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. சனிய மூலஸ்தானத்தில் இல்லை, சூரிய அந்த ஒரு கோயில். என்ன சன் கார்டுன்னு சொல்கிறது பொது அமைப்பு. இந்தியாவிலேயே நிறைய கோயில் இருக்குது, 4-5 கோயில் இருக்குது சன் கார்டுன்னு, குரானத்துலேயே இருக்கே. அதனால் வைத்தீஸ்வரன் வைத்திய ஈஸ்வரன் கோயில் எல்லாமே வந்து லிங்கங்கள் தான் முன்னாடி மூலவராக இருப்பாங்க. எனவே தயவுசெய்து அந்த மாதிரி நவக்கிரகத்துக்கு கோயில் போட்டு நவக்கிரகத்துக்கு கீழப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம்லாம் போட்டு ஏமாற்றிருக்காங்க. இது இப்போ சமீபத்தில் 30 ஆண்டுகளுக்குள்ளே, அதுக்கு முன்னாடிலாம் காலரிசி போனாங்க. என்ன அது அது மாதிரி நிறையா இருக்குது. புதனுக்காக சொக்கருக்கு போனேன், ஏன் திருச்செந்தூருக்கு போவாங்க, குருக்கு அவர் தான் பகவான், இப்போ தான் மாற்றிருக்காங்க ஆலங்குடின்னு. எனவே கவனமாக இருங்க மக்களே, இந்த மாதிரியான சில சொற்கள். அதில் அவர் கேட்டது பார்த்தீங்களா, என்ன தைரியம் அவருக்கு வருது, எப்படி இவங்க பேசுகிறாங்கன்னு. எல்லாம் நான் கொடுக்குற ரெக்கார்டு கொடுக்குற தைரியமுங்க, இது வந்து விக்கிபீடியாலே எழுதியிருக்காங்கங்க, கூகுளில் எழுதின தைரியம்ங்க. இது எங்க ஆள்கள் பன்னிரு திருமுறைங்க, தேவாரம் திருவாசகம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க, திருமந்திரம் எல்லாமே பாருங்க, படிங்க. நான் தூண்டுறேன், உங்களுடைய அறியாமையை நினச்சி தான் நான் வேதனைப்படுறேன்னே தவிர, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்ல, உங்களை எவனும் ஏமாத்திருக்கான்ல, அவனை தான் நான் திட்டுவேனே தவிர உங்களை திட்டலை. தெரிஞ்சுக்கங்க, அட்லீஸ்ட் மாறிக்கங்க. பூராமே ஈஸ்வரன் பேர் உள்ள கோயில், எதுவுமே கோள்கள் பேர் உள்ள கோயில் இல்லை. பின்னாடி தனியாக நீங்களாக கோல் பேரை போட்டுக்கிட்டு நீங்கள் வணங்கிக்கிட்டு போயிட்டு வந்தால் சரியாயிரும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாதுங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. தைரியம்ங்கிறது வந்துங்க எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அனைத்து ரெக்கார்டுகளும் கையில் தயாராக வச்சுருக்கிறேன். இருந்தால் தான் பேசுவோம், இல்லைன்னா பேசவே மாட்டேன். நான் ஒரு பேராசிரியர், ஜோதிடவியல் துறையின் பேராசிரியர், சும்மாலாம் கிடையாது. முத முத வந்ததுனால எனக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ திருடர்கள் என்னென்னத்தையோ பண்ணிட்டு போய் இந்த மக்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். நாங்கள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. படித்தவங்க ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். இல்லைன்னா இல்லையம்போ, இருக்குன்னா இருக்கும்போ. நன்றிங்க, ஆதரவுக்கு நன்றி. இதை அனுப்பி விட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.